உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் திரும்பவும் இந்த பதிவு வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி வேதாகமத்தை குறித்து கற்று வரும் பயணத்திலே ஆசிரியர்களை வேதாகமத்தின் பின்னணி குறித்து பார்ப்போம் இந்த பின்னணி குறித்து கற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் ஏன் இவ்வளவு முக்கியம் வேதத்தை என்று நீங்கள் யோசிக்கலாம் இதற்கு சிறந்த உதாரணம் எங்களுடைய பைபிள் பைபிளிலே நான்கு நற்செய்திகள் உண்டு கிறிஸ்து ஒரு செய்தி ஆனால் நான்கு நச்செய்திகள் என்னத்திற்கு இந்த நான்கு நச்செய்திகள் சொல்லுவது என்ன பைபிளுக்குள் இருப்பது நான்கு நச்செய்திகள் பைபிளுக்குள்ள இல்லாமல் அன்னை மரியாளை அவளுடைய பெற்றோரை குறித்து பேசுகிற புனித யாகப்பருடைய நச்செய்தி இயேசு கிறிஸ்தனுடைய சிறுபராயத்தை குறித்து பேசுகிற புனித தோமையாருடைய நச்செய்தி ராயப்புடைய நச்செய்தி என்று வெளியில் ஏராளமான நச்செய்திகள் உண்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இறந்த பிறகு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே இவ்வளவு நச்செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு நற்செய்தியும் அந்த கால பின்னணியும் அந்த சமூகமும் ஏற்படுத்திய தேவைகளின் நிமித்தம் பிறந்தவை நாம் சாதாரணமாக சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரே இடத்துல இருந்து ஒரே எண்ணத்தோடு பத்து பதினஞ்சு பேர் எழுத மாட்டார்கள் ஆகவே ஒவ்வொரு நற்செய்தியும் ஒரு ஆழமான இறையியலை உண்மையை சொல்லித் தருகிறது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற பெரிய சோகமான செய்தி என்னவென்றால் பாஸ்கா தவக்கால நாடகங்கள் எடுத்துப் எடுத்து பாருங்கள் எல்லா நச்செய்தியும் கலந்து கட்டி ஒரு கதையாக சொல்லுவார்கள் அதுபோல நீங்கள் கிறிஸ்துமஸ் எடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு நச்செய்திகளையும் எடுத்து கலந்து கட்டி ஒரு கதையாய் சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு நான் உங்களை சொல்கிறேனே லூக்கா நச்செய்திப்படி மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்குவதற்கும் பார்த்தா மத்திய நச்செய்தியிலிருந்து மேஜாய்கள் வருவதற்கும் இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் ஒரு ஒரு மிக்சராகத்தான் எங்களுடைய நச்செய்திகளை வாசிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நச்செய்தியும் அந்த நச்செய்திக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கதையும் மிக 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 முக்கியமானது அவர்கள் மிக அழகாக தெரிவு செய்து அவற்றை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களுடைய வலியும் அவர்களுடைய உணர்வும் அவர்களுடைய வேதனையும் அவர்களுடைய பக்தியும் அந்த தனித்துவத்தை தெரியாமல் நாங்கள் படித்தால் பிரசங்கித்தால் அது நாங்கள் அந்த நற்செய்தியாளர்களுக்கும் அந்த திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எதிராக செய்கிற பெரிய துரோகம் எப்படி என்றால் உங்களை சொல்கிறேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் நான் இப்போ உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு சம்பவத்தை குறித்து என்னிடம் சொல்கிறீர்கள் அதை அப்படியே கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவருக்கு நான் சொல்கிறேன் இவர் வந்து இப்படி இப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு உடனே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல நான் சொன்ன அர்த்தம் இதுதான் அப்படி என்றால் உங்களை பற்றியோ உங்களுடைய பின்னணி குறித்தோ நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்பதை குறித்து தெரியாமல் நான் அதை பிழையாக விளங்கி கொண்டு இவர்களுக்கு சொன்னால் அது நான் உங்களுடைய சிந்தனைக்கும் அனுபவத்துக்கும் நான் செய்கிற துரோகம் நான் சொல்லும் பொழுது அது பிழையான செய்தியாய் போய் சேரும் இது போல்தான் பல இடங்களிலே பல பிரசங்கிகள் பல இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் ஏதோ ஒரு ஆவி அவர்கள் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி என்றார்கள் ஆனால் உண்மையில் எந்த ஆவியால் நிறைய பெற்று சொல்கிறார்கள் தெரியாது தங்களுடைய இஷ்டத்துக்கு வார்த்தைகளை எடுத்து மாயா ஜாலம் காட்டி பிரசங்கம் பண்ணுவார்கள் இது எல்லா சபைகளுக்குள்ளும் நடக்கிற மிக மோசமான மிக சோகமான ஒரு செயல் உண்மையிலேயே தூய ஆவியால் நிறைந்தவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை அறிய அந்த மக்களுடைய நிலப்பகுதிக்கே செல்லுவார்கள் அதாவது வார்த்தைகளை தேடி ஏன் இந்த மக்கள் இப்படி வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் தான் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற பலம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அந்த செறிவு நற்செய்தியின் செறிவு எங்களுக்கு விளங்கும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் பொய் சொல்பவர்களாக அந்த நற்செய்தியை எழுதியவர்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறவர்களாகத்தான் இருப்போம் எனவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த முயற்சியை செய்கிறேன் இந்த காலத்தின் பின்னணி எவ்வளவு முக்கியம் என்பதை சில உதாரணங்களில் பார்ப்போம் உதாரணத்துக்கு மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்வோம் அவரை குறித்து நீங்கள் பேசுவதென்றால் நிச்சயமாக இந்தியாவை இலங்கையை ஆட்சி செய்த பிரித்தானிய காலனித்துவம் அதனுடைய அடக்குமுறை அதனுடைய துன்பங்களை குறித்து பேசியாக வேண்டும் பிரித்தானிய காலனித்துவ அடக்குமுறை குறித்து பேசாமல் காந்தியை குறித்து பேச முடியாது பேசினால் அது பிழையாய் போகும் அமெரிக்காவில் வாழ்ந்த மாட்டி லூதர் கிங் இவரை குறித்து பேசுவதென்றால் அமெரிக்காவில் நிகழ்ந்த கருப்பு வெள்ளை இன பேதம் அதனால் நடந்த அடக்குமுறை யுத்தம் பிரச்சனைகள் குறித்து பேசியாக வேண்டும் அது இல்லாவிட்டால் மார்டின் லூதர் அர்த்தமற்றவராய் போய்விடுவார் மொத்தத்தில் ஒருவரின் சூழ்நிலையும் வாழ்க்கை பின்னணியும் என்பது அவரை புரிந்து கொள்ள அவர் படைப்புகளை அவர் சிந்தனைகளை புரிந்து கொள்ள முக்கியமானது ஆகவே நாசரியேசுவை புரிந்து கொள்ள அவரின் பின்னணி எங்களுக்கு அவசியம் அவரை பற்றி எழுதப்பட்டுள்ள அந்த சம்பவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிலே விசுவாசம் வைத்து பயணித்து அந்த சபைகளின் வாழ்க்கை சூழ்நிலை பின்னணி குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் செய்வது மிகப்பெரிய துரோகம் ஆகவேதான் பைபிளை படிக்கும் பொழுது அந்த பைபிள் எழுந்த மண் பைபிளோடு சம்பந்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை குறித்து கற்றுக்கொள்வது அதன் பின்னணி குறித்து கற்றுக்கொள்வது இன்றியமையாதது ஆகும் இந்த சிறிய பதிவிலே என்னால் முழுவதுமாக அதன் பின்னணியை தெளிவாய் தர முடியாது முடியுமானவரை உங்களுக்கு ஒரு சில காரியங்களை குறித்து சொல்லுகிறேன் முதலாவது அவர்களுடைய அந்த நிலப்பகுதியின் முக்கியத்துவத்தை குறித்து பார்ப்போம் பைபிள் முழுவதுமாய் பேசுவது இந்த புனித நிலத்தை குறித்து அதாவது பாலஸ்தீனம் என்கிற கலிலேயா சமாரியா என்கிற இந்த மூன்று பகுதிகளாக பேசப்படுகிற நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய உலக வரைபடம் அல்ல பழைய கால மனிதர்களுடைய பார்வையிலே இருந்த உலகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த பாலஸ்தீனம் இருப்பது பிரதேச ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் மத்திய தரைக்கடலை அண்மித்த ஒரு இடத்தில் இருக்கிறது ஆகவே மேற்கு பகுதியில் இருந்து ரோமியர்களோ அவர்களுக்கு முதல் இருந்த கிரேக்கர்களோ புறப்பட்டு வந்தாலும் மற்ற நாடுகளை பிடிப்பதற்கு வடக்கிலிருந்து ஆசிரியர்களோ மொசபத்தேமியர்களோ யார் புறப்பட்டு வந்தாலும் கிழக்கு பகுதியில இருந்து அரபியர்களோ பாரசீரியர்களோ யார் வந்தாலும் இருந்து எகிப்தியர்கள் வந்தாலும் அவர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றிய ஆக உண்டு மொத்தத்தில் ஒரு மோசமான ஒரு இடத்தில் அது அமைந்திருக்கிறது அதனால் தான் தொடர்ச்சியாக படையெடுப்புகளும் கைப்பற்றதல்களும் என்று ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இந்த பூமி தொடர்ந்து சந்தித்து வருவதை நாம் பார்க்கலாம் அந்த வகையிலே எங்களுடைய அடுத்த கட்டம் இந்த காலம் இயேசு வாழ்ந்த காலத்தை பார்ப்போம் இயேசு வாழ்ந்த பொழுது இந்த நிலம் ரோமிய சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தது இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே பல விஷயங்கள் உண்டு ஏனென்றால் யூதர்களை பொறுத்தவரை நிலம் கடவுளுக்கு சொந்தம் இதனுடைய முக்கியத்துவம் குறித்து நான் உங்களுக்கு பிறகு ஒரு பதிவிலே சொல்லுகிறேன் இந்த நிலத்தை வெளிநாட்டவர் வந்து சூறையாடுவதும் மக்களுக்கு எதிராய் வரிகளை விதிப்பதும் கடவுளுக்கு எதிரான செயலாக யூதர்கள் பார்த்தார்கள் ஆகவே யூதர்கள் இந்த ரோமியருக்கு எதிராக ஆயுத புரட்சியும் செய்த

தலைநகர்வை செய்து யூதர்கள் அநேகம் பேரை கொலை செய்கிறார்கள் அதிலேதான் எருசலேம் தேவாலயமும் அழிக்கப்படுகிறது இப்படி எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் எல்லாம் எழுத தொடங்குகிறது அந்த கால பின்னணி அப்படித்தான் இருந்தது எருசலேம் தேவாலயத்தின் அழிவு யூதர்களுடைய பிரச்சனை யூதர்கள் பல பேர் கொல்லப்பட்டது இந்த மாதிரியான சூழ்நிலை பின்னணியும் இருந்து கொண்டிருந்த நேரம் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு ஒரு மனக்குமுறல் யூதர்களுக்குள்ளேயே அவர்களுடைய குழுமத்துக்குள்ளேயே சில சில குழப்பங்கள் மன கஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் தான் நச்செய்திகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு குழுமத்துக்குள்ளே இருந்து தோற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த பின்னணிகள் தெரிந்தால்தான் எங்களால் சரியாக நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியும் இப்படியான பின்னணியில் தான் நச்செய்திகள் மக்களுக்கு சொல்லப்பட்டது ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் முக்கியமாக நீங்கள் நச்செய்திகளை படித்தால் முதல் முதல் எழுதப்பட்ட நச்செய்தி மாட்கு நச்செய்தி என்றது இப்பொழுது திட்டவட்டமாக எல்லா வேத வல்லுநர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது எந்த சபை என்ற உண்மையாய் படித்துக் கொண்டிருக்கிற அகலராலும் இது ஏற்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்ப முதலில் எழுதப்பட்டது மார்க்கினட் செய்தி பிறகு மத்தேயு பிறகு லூக்கா பிறகு யோவான் என்று இவை பயணம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நற்செய்திகள் எழுதப்பட்ட இந்த சூழ்நிலையை நாம் சரியாய் புரிந்து கொண்டோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நற்செய்திகள் சொல்லும் செய்தியை சரியாய் புரிந்து கொள்ளலாம் நாம் எப்படி இந்த பின்னணியின் தெளிவோடு வாசித்தால் இந்த நச்செய்திகள் உள்ள பகுதிகளை சரியாய் புரிந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு சில வேத பகுதிகளை எடுத்து நாம் படிப்போம் அப்பொழுது எங்களுக்கு இந்த பின்னணி எவ்வாறு சரியான புரிதலுக்கு இட்டு இந்த பின்னணி தெரியாமல் இதுவரை காலமும் எப்படி எங்களுக்கு இந்த பகுதிகளை பிழையாய் பிரசங்கிகள் அது குருக்களோ சபைகளோ போதகர்களோ யார் என்றில்லை பிரசங்கிகள் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ளலாம் எனவே விரைவில் அடுத்த பதிவில் நாம் இந்த பகுதியை குறித்து கற்றுக்கொள்ளும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்